ஃபஸ்ட்டு நம்ம கீரை சூப்புக்கு மல்லித்தூள் போடுறோம். ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் மல்லித்தூள் போட்டு அப்புறமா சீரகத்தூள் போடலாம். மல்லித்தூள் சீரகத்தூள் போட்டு நம்ம இதை மிக்சியில் ஒரு ரவுண்டப் விட்டுடலாம். இதோட வெங்காயம் பச்சை மிளகாய் இதை போட்டு நம்ம மிக்சியில் விட்டுடலாம். மிக்சியில் விட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சதை ஊற்றி வைக்கலாம். கீரைக்கு தண்ணி வச்சிட்டோம், நல்லா கொதிக்கட்டும். இது நமக்கு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம கீரை, அதாவது மிளகு தக்காளி கீரைங்க, கந்தவாத்து வச்சு வச்சுருக்கோம். இதை இதில் அள்ளி வைக்கிறோம். அள்ளி வச்சுட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறமா நான் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். அது லாஸ்ட்டு கீரையை நம்ம புரட்டி இந்த இந்த மாதிரி கிண்டிக்கணும். நல்லா வேகவும் நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றலாம், அல்லது தேங்காய் பால் ஊற்றலாம். சூப்பராக இருக்கும். கீரை வெந்து வருது, அதனால் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கீரை ஒரு அளவுக்கு வெந்து இதாகிடுச்சு. நம்ம இப்போ வந்து தேங்காய் பால் அல்லது தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்க விடலாம். சூப்பராக இருக்கும். குடல், வாய், புண்ணு எல்லாமே அத்து போயிருங்க. அவ்வளோ ஒரு நல்லது மிளகு தக்காளி கீரை சூப்பு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ஹெல்த்தியான ஃபுட்டு, நல்லாயிருக்கும். மதிய சாப்பாடுக்கு இதோட உருளைக்கிழங்கு பிடிச்சிங்கன்னா காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். பசங்களுக்கு, ஸ்கூலுக்கு, எல்லாத்துக்கும் வச்சு விடலாம்.